ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிகழ்ந்த இரு உயிரிழப்புகள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பில் வசித்து வந்த பிரிசில்லா என்பவர் ஆதரவற்ற நிலையில் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் உயிரிழந்து கிடந்தார். கொரோனா தொற்று அதிகம் பரவி வரும் நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் இறந்த நிலையில் ஒரு உடல் பல மணி நேரமாக இருந்தது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. இதுகுறித்து தகவல் அறிந்த செம்மஞ்சேரி காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை மீட்டு சென்னை பெசன் நகரில் வசித்து வந்த அவரது சகோதரியிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த டென்னிஸ் பயிற்சியாளரான ராஜா என்பவர் இரண்டாவது மாடியில் இருந்து தவறி கீழே விழுந்ததில் படுகாயம் அடைந்தார். அவரை சிகிச்சைக்காக செம்மஞ்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லாததால் உரிய சிகிச்சை அளிக்க முடியாமல் ராஜா பரிதாபமாக உயிரிழந்தார். மருத்துவர் பணியில் இல்லாததாலேயே ராஜா உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். இதையடுத்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய செம்மஞ்சேரி காவல்துறையினர் ராஜாவின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இரு உயிரிழப்பு சம்பவங்களால் செம்மஞ்சேரியில் பரபரப்பு நிலவியது. மதுரையில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரிந்து வந்த பெண் மருத்துவர் கொரோனாவால் உயிரிழந்த சம்பவம் சக ஊழியர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை எஸ் ஆலங்குளத்தைச் சேர்ந்த சண்முகப்பிரியா கடந்த டிசம்பர் மாதம் அனுப்பானடி நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணிக்குச் சேர்ந்தார். சொல்லுங்க, நான் வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி மேடம் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணாங்க. கடைசி அவங்க இல்லைன்ற போது எங்களுக்கு உண்மையிலே அது ரொம்ப கஷ்டம். வேலை பார்த்தாங்க, கன்சீவா இருக்கும்போது கூட அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மேடம். கொரோனா தொற்றால் உயிரிழந்த மருத்துவர் சண்முகப்பிரியாவின் குடும்பத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே வேலூரில் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த செவிலியர் ஒருவர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. சத்துவாச்சாரி வள்ளலார் பகுதியைச் சேர்ந்த 52 வயதான பிரேமா வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 25 ஆண்டுகளாக செவிலியராக பணிபுரிந்து வந்தார். கடந்த ஏப்ரல் 26 தேதி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இவருக்கு அரசு மருத்துவமனையில் வென்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சனிக்கிழமை மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொண்ட போது நெகட்டிவ் என வந்துள்ளது. ஆனால் மறுநாளே உடல்நிலை மோசமாகி உயிரிழந்தது குடும்பத்தினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் அவரின் உடலை சுகாதாரத்துறையினரே அடக்கம் செய்தனர். இதனிடையே சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் பணியாற்றிய 41 வயதான செவிலியர் இந்திரா உயிரிழந்தார். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட இவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு தமிழக அரசு உரிய நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று செவிலியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அசாம் முதலமைச்சராக ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்று பதவியேற்க உள்ளார். 126 இடங்களை கொண்ட வடகிழக்கு மாநிலமான அசாம் சட்டப்பேரவைக்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது. இதில் ஆளும் பாஜக கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக சர்பானந்த சோனாவாலை முன்னிறுத்தி பாஜக வென்றது. தற்போது முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமல் பாஜக தேர்தலில் வெற்றி பெற்றது. இதனால் அடுத்த முதலமைச்சராக யார் பொறுப்பேற்பார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்தது. முதலமைச்சர் பதவிக்கு சர்பானந்த சோனாவாலுக்கும் ஹிமந்தா பிஸ்வா சர்மாவுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது.
மொத்தமுள்ள 60 சட்டமன்ற உறுப்பினர்களில் 40 மேற்பட்டோர் ஹிமாந்தாவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்தனர். இதையடுத்து அவர்கள் இருவரும் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஆகியோருடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இதையடுத்து சர்பானந்த சோனாவால் அசாம் திரும்பியதும் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து தலைநகர் கவுகாத்தியில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஹிமந்தா பிஸ்வா சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்பின் ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க ஹிமந்தா பிஸ்வா சர்மா உரிமை கோரினார். ஹிமந்தா பிஸ்வா சர்மா தலைமையிலான அமைச்சரவை திங்கட்கிழமை நண்பகல் 12 மணிக்கு பதவியேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வந்த ஹிமந்தா பிஸ்வா சர்மா 2011 ஆண்டு முதல் 3 முறை எம்எல்ஏவாக தேர்வானதுடன் தரு